வீட்டில் போடக்கூடிய மாதிரியான டவுசர்ஸ் டீஷர்ட்ஸ் அந்த மாதிரி ட்ராக்லாம் வந்து இருக்குங்க. நீங்கள் ஒன் டைம் வந்து பார்த்து உங்களுக்கு இது ஒர்த்தபிளாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரில் இருந்தது ஐடியா இருந்ததுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு எசென்சியல் ஆயில் போட்டு பெட்ரூம் ஹால் அந்த மாதிரி டெக்கரேட்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து இது வந்து ஃப்ளவர் வாஷ் நிறைய அந்த மாதிரி இருந்தது. இது வந்து வித் எசென்சியல் ஆயிலோட கேண்டில் வந்து இருந்தது. ஐடியா இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளாஸ் பாட்டில், கிளாஸ் பாட்டிலுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இருக்கக்கூடியதுங்க. அதுக்கு வந்து நல்ல ஷர்ட்லாம் போட்டு கவர் போட்டு சூப்பராக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. வேணுமா அது? இப்படி ஒடுக்கமாக இருக்கிறதுல குடிக்க நல்லா இருக்காது. காபி வச்சு எங்கள் வீட்டில் அந்த கண்ணாடி கப் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா செராமிக் பிளேட்ஸ் அண்டு பிளாஸ்டிக்கில் வந்து செராமிக் மாதிரியே இருக்கிற பவுல்ஸ் அண்டு பிளேட்லாம் வந்து இருந்தது. 29 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், இதெல்லாம் வந்து செராமிக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஆனால் இது வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் கழுவி போடும் இல்லையா, அது வந்து ஸ்டீலில் வந்து இந்த பேஸ்கெட் வந்து இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 749. இது வந்து ஒர்த்தபுளாக என்ன இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி காஃபி கப்ஸ்லலாம் சம் சென்டென்ஸ் வந்து இருந்தது. அது வந்து காலையில் அதை பார்க்கும்போது குடிக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு குட்டியாக வந்து இது வந்து இருந்தது ஸ்டீலில். நம்ம பூண்டு இஞ்சியெல்லாம் வந்து தனியாக வந்து அரைக்கிறதுக்கு பதில் இதில் வந்து சீவி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி மசிக்கக்கூடிய டூல்லாம் வந்து இருந்தது. இந்த ரவுண்டாக இருக்கிறது அதுதான். சில்வர் பாட்டில் அப்புறம் வந்து கடாயெலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து பாருங்கள், லிட் இல்லாத கடாய் வந்து இருந்தது. இது வந்து சம் ஆஃபரில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சில்வரில் நல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் மாடர்னாக இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் வந்து இருந்தது. டம்ளர், சொம்பு, அடுத்து வந்து கண்டெய்னர், இந்த சம்படம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிற இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சம்படம்லாம் வந்து ரொம்ப பார்க்கவே அழகாக சூப்பராக வந்து இருந்தது. அதோட ஒரோட ப்ரைஸ் வந்து 179 இருந்தது. நிறைய இருக்கிற பிளேட் கீழே பாருங்கள், இந்த காப்பரில் இருக்கக்கூடிய மேலே உள்ள மட்டும் வந்து சில்வரில் இருக்கக்கூடியதும் இருந்தது. எனக்கு இந்த குட்டி கடாய் வந்து பிடிச்சிருந்தது. நம்ம திண்டுக்கல் ருசி சேனலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்குன்னு பார்த்தேன். பட் ப்ரைஸ் வந்து 400 something வந்து இருந்ததுனால வச்சுட்டேன், இன்னொரு டைம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் டூ மச்சாக இருந்த மாதிரி இருந்தது இந்த ப்ரைஸ். ஒருவேளை காப்பர் அப்படின்றதுனால ஜாஸ்தியாக வந்து இருக்கலாம். வேற எங்கேயாவது நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அந்த குட்டி குட்டி இந்த ஸ்கூலுக்கெலாம் ஜாப்க்கு போகிறவங்களுக்கெலாம் அந்த குட்டி சம்படம் டிஃபன் பாக்ஸ்லாம் நிறையா இருந்தது. அடுத்து ஃப்ரை பேன் வந்து சில்வரில் வந்து இருந்தது. பயங்கரம் நல்ல வெயிட்டுங்க இந்த கடாய் இந்த பேனில் வந்து. ஆனால் இதோட ரேட் வந்து 2000 இருந்தது. ஆனால் லிட் வந்து இல்லை, கொஞ்சம் மூடி இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். சில்வர் டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக், அதாவது மேலே லிட்டு மட்டும் பிளாஸ்டிக்கு, அதோட பாடி வந்து சில்வரில் வந்து இருந்தது. குழந்தைங்களை வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது. உள்ளேயே வந்து நமக்கு குட்டியாக வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்து இருந்தது. அதை வெஞ்சனம் பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது, நிறைய கலர்ஸ்லையும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தோசை தவா வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த பிரியாணி செய்யக்கூடிய அந்த சட்டிலாம் இருந்தது. அடுத்து பாருங்கள், மரக்கட்டையிலே இந்த இஞ்சி பூண்டு தட்டுற இருந்தது. அப்புறம் நம்ம வெஜிடபிள்லாம் வந்து வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம்லையே, அது இல்லைனா இந்த பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த பேஸ்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு தவாலாம் பாருங்கள், 150 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது.
நிறைய வந்து பிளாஸ்டிக் வாளி டப் அந்த மாதிரி நிறைய இருந்தது. இதுவும் கூட நம்ம பாத்திரம் விலைக்கு போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் வந்து நல்லா வந்து பிராண்டட், இந்த பிராண்டட் வந்து பார்த்தோன்னா 600 இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த 999 அயன் பாக்ஸ் வந்து நல்லா இருந்தது, நல்ல வெயிட் இருந்தது. ஸோ நாங்கள் வாங்குறதுக்காக வந்து பார்த்துட்ருந்தோம். நல்ல வெயிட்டுங்க இந்த அயன் பாக்ஸ் வந்து, நல்லா சூப்பராக இருந்தது பார்க்க. இந்த ரேட் வந்து ஒர்த்தபிளா அப்படின்றதையும் சொல்லுங்கள். எல்லா ப்ரைஸ்லேயுமே இருக்குது. அதர் நல்ல வந்து நியூ பிராண்ட் அண்டு இப்போ வந்து பிராண்டட் பொருட்களும் இங்கே வந்து நிறையாவே வச்சுருக்காங்க. கையில் தூக்கும் போதே நல்ல வெயிட் வந்து இருந்தது. மேலே எவாப்ரேட் ஆகிற மாதிரி ஹோல்ஸும் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இது வந்து வெயிட்லெஸ் உசாலையும் இருந்தது. இது வந்து 600 வந்து இருந்தது. மேலே இந்த பஜாஜ் வந்து 600 நினைக்கிறேன். அது எல்லாமே பார்த்தோன்னா 599, அந்த 1 ரூபாய் கம்மி பண்ணால் நம்ம வந்து அது 500 அப்படின்னு நினச்சிப்போமா. என்னெல்லாம் பாருங்கள் நம்மளை மைண்டை வந்து எப்படிலாம் புரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து வாட்டர் பாட்டில் வந்து நிறைய நிறைய வெரைட்டி வந்து இருந்தது. அப்புறம் இந்த ஆயிலெலாம் ஊற்றி பிளாஸ்டிக்கில் வச்சுருப்போம் இல்லையா, இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. எவ்வளோ எக்கச்சக்கமான வாட்டர் பாட்டில் பாருங்கள். நிறைய ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்டில் வந்து குவாலிட்டியாக அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து பாத் டவல், இது வந்து யோகா மேட்லாம் வந்துருந்தது. இது வந்து அவங்களுடைய பிராண்ட்லேயே வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து லஞ்ச் டவுல், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாத் டவுல், ஹேண்ட் டவுல் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஹேண்ட் டவுல்லாம் வந்து 29 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகுது, கீழே 99 ரூபீஸ் வரைக்கும் மேலேருந்து கீழே ஆர்டர் வைஸாக வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு பார்த்து வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடய சைஸும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பாத் டவுல எக்கச்சக்கமாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வெரைட்டி எல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த ஒரு இடத்துல இருக்குது. நம்ம கடைக்கெலாம் போனோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல தேடுவோம். இந்த பெட்ஷீட்லாம் பாருங்கள், நிறைய இடத்துல வந்து வெளியே போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா பில்லோ, இந்த பில்லோ வந்து தலை வலிக்காது, சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அடுத்து வந்து பெட் கவர் அண்டு பில்லோ கவர்ஸ் மேட்டெல்லாம் வந்து நிறையா சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மேலே வந்து காட்டன் இருக்கமாக இருக்கும், கீழே வந்து பிளாஸ்டிக் இருக்கும், அதெல்லாம் உதிர்ந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி நம்ம ஊருக்கு அது வந்து செட் ஆகாது. முதல் நிறையா இருந்தது, இப்போ அது இல்லை. நல்லா வந்து காட்டன் மேட்டுமே நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இது பார்த்தோன்னா ஸ்க்ரீன் போடுற ஐடியா இருந்ததுன்னா வந்து வாங்க பாருங்கள். 69 ரூபீஸ்லேயே வந்து இருக்கான், 45 ரூபீஸ்லேயே இருக்குது. அதுவும் வந்து ஒரே கலரில், நம்ம வீடு ஃபுல்லாக ஒரே கலரில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அதுலேயே வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. சைஸ் அண்ட் கலரில் சேமில் வந்து நிறையா இருந்தது. இது வந்து பெட் கவர், டபுள் கிங் சைஸ் பெட்டுக்கும் இருக்குது, குயின் சைஸ் பெட்டுக்கும் வந்து கவர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா பட்டர், கீ, சீஸ், பன்னீர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. அது சூப்பரான டிஸ்கவுண்ட்லேயே வந்து இருந்ததுங்க. அதோட நல்ல பிராண்டடாக அமுல், மில்க் கெமிஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஸ்வீட்டும் காஜு கட்லி அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. காஜு கட்லி ஸ்வீட்ஸ்லாம் நல்லா ஆஃபரில் இருந்தது. கீ, பட்டர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வைஸாகவும் வச்சுருந்தாங்க. 200 கிராமில் இருக்குது, 1/2 கிலோ வரைக்கும் இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் வந்து 25 ரூபீஸ் வந்து 200 கிராமுக்கு ஆஃபர். இங்கே பாருங்கள் பன்னீர்லாம் வந்து 200 கிராமுக்கு 35 ரூபா டிஸ்கவுண்ட்டு. இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 120 ரூபா. மற்ற கடையில் நான் போய் வாங்கியிருக்கேன், அதில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே 85 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். அப்புறம் கியூபா இருக்கக்கூடிய பன்னீரும் வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ரை ஐட்டமும் இருந்தது. ஸ்ப்ரே பாட்டில் அதுவும் வந்து சைஸ் வைஸாக வந்து வச்சுருக்காங்க. நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பிளாஸ்டிக் பாய்கள் வந்து அதுவும் சைஸில் வந்து வெரைட்டி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஈஸியாக வந்து இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கண்டெய்னர் வந்து இருக்குது. இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வார்ட்ரோப்க்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கிச்சனில் இந்த மாதிரியான தேவையான கண்டெய்னர், இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. வெரைட்டியில் வந்து இருக்குது, சைஸ் வைஸாகவும் இருக்குது. மற்ற இடத்துக்கெலாம் போனோன்னா இவ்வளோ கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நான் போய் இதுக்கு மாதிரி போய் பார்த்துருக்கேன். ஸோ ஆனால் இங்கே ஒரே இடத்துல நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ப்ரைஸ் டேக் வந்து போட்டிருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது.
பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ஹேண்டிலோடு இருக்குது, நம்ம உள்ளே வந்து லாஸ்ட்டில் வைக்கிறோம், எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். எவ்வளோ வெரைட்டி பாருங்கள். அடுத்து வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து இருக்குது, டிஃபன் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் வந்து அரிசி பருப்பு, அடுத்து வந்து பாருங்கள் அஞ்சரைப்பட்டிலாம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பிளாஸ்டிக் மக்கு வந்து 25 ருபீஸ்லேருந்து 49 ருபீஸ் வரைக்கும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. அவ்வளோதாங்க நம்மளுடைய தீபாவளி ஷாப்பிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பில் கவுண்டருக்கு போயிட்டு பில் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், see you next video.